ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிறகடிக்க ஆசை. இன்னைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரா மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை இன்னைக்கான எபிசோட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா, ஸ்ருதி, ரோகிணி மூணு பேரும் கிச்சனில் நின்று காஃபி குடிச்சிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஆம்பளைங்களே இப்படி தான், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இருப்பாங்க, பின்னாடி ஒரு மாதிரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் ஸ்ருதியும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கு மீனா, உங்களுக்காச்சும் பரவாயில்ல, முன்னாடியே உங்களுக்கு தெரியும், எனக்கெல்லாம் அப்படி இல்லை, முத்துவம் முன்னாடியே எனக்கு தெரியாது, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு, அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தூங்கி எழுந்து மேலேருந்து கீழே வருவாங்க. அப்போது மனோஜ் ஃபஸ்ட்டு வருவாங்க விஜயை பார்த்துட்டு. மனோஜ், நீ ஏன் மேலேருந்து கீழே வர, ஏன் ரூமில் தூங்கலை அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் போயிடுவாங்க. ரோகிணி கிட்டே போய் கேட்பாங்க, உங்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ரோகிணியும் விஜயக்கிட்ட சொல்லுவாங்க. உடனே விஜயாவும் இருந்துக்கிட்டு முத்துவோட அப்பா கிட்ட, மனோஜ் மேலேருந்து கீழே வரான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் என்ன பிரச்சனை, மேலே தூங்க போயிட்டு கீழே வரான், அதனால் உனக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் விஜயா ரொம்ப குழப்பத்தில் இருந்துட்டுருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்துவும் மாடியிலேருந்து தூங்கி எழுந்து கீழே வருவாங்க. அப்போது விஜய் எதுவுமே கேட்க மாட்டாங்க உடனே முத்துவோட அப்பா. இப்போ முத்துவும் மேலேருந்து கீழே தானே வந்தான், அவனை பற்றி ஏதாவது நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி விஜயா கிட்டே கேட்பாங்க. அவன் எப்போவுமே பண்ணுறது தானே, இதில் என்னத்தை போய் கேட்குறது அப்படின்னு விஜயாவும் சொல்லுவாங்க. முத்து ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஃபோனை பார்த்துட்டு ஃபோனை பயங்கர கோபத்தில் உடச்சிட்ருப்பாங்க. அதை மீனை பார்த்துடுவாங்க. மீனை பார்த்துட்டு இவர் காலையிலே கோவப்படுற அளவுக்கு அந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து பார்க்கும்போது முத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். ஏன் ஃபோனை நீ ஏன் பார்க்குற அப்படின்னு சொல்லி அதுக்கும் பயங்கரமாக சண்டை வரும். ஒருத்தனோட பர்மிஷன் இல்லாமல் ஃபோனை தொடுறது தப்பு தானே, நீ ஏன் நான் இல்லாதப்போ என் ஃபோன் எடுத்து பார்க்குற, நான் என்ன பார்த்தா என்ன, என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட இன்னும் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. உடனே மீனா கோச்சிக்கிட்டே வெளியில் போயிடுவாங்க. அதையும் விஜயா பார்த்துட்டு, இந்த வீட்டில் என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, ஆளாளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி விஜயாவும் புலம்பிகிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிக்கும் ரவிக்கும் சண்டை வரும். நீ என்னை நினச்சி ஃபீல் பண்ணவே இல்லையா அப்படின்னு ரவி ஸ்ருதியை பார்த்து கேட்பாங்க. இதில் ஃபீல் பண்ண என்ன இருக்குது, நீ தான் அதை சண்டையாக பார்க்குற, எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் சொல்லுவாங்க. நமக்குள்ள சண்டை வந்து இவ்வளோ நாள் நம்ம பிரிஞ்சு இருந்ததே இல்லை, ஆனால் இப்போ பிரிஞ்சு இருக்கிற அளவுக்கு ஒரு சண்டை வந்திருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கிட்ட சண்டை போட்டுட்ருப்பாங்க. உடனே ரவியும் கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் கோச்சிக்கிட்டு உள்ளேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்.